பேங்க் நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்கு, கோல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காலையில் வீடியோவில் வந்து கோல்டு வரைக்கும் தான் சவுண்டு கேட்டுச்சு, அதாவது வாய்ஸ் வந்து கோல்டு சொல்கிற வரையும் வாய்ஸ் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மதியம் வீடியோ போடலை பெரிய மூமெண்ட் இல்லாதனால. இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேங்க் நிஃப்டி பையிங்கில் தான் இருக்குது, பையிங்கில் தான் இருக்குது, சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி 22 150 வரைக்கும், 250 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மேலே ஏறிட்டு அப்படியே கீழே இறங்கியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஒன் ஹவர் கேண்டிலில் பாருங்களேன், ஒன் ஹவர் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன் ஹவர் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ஒரு நாள் ஹை போயிருக்கு, நல்லா பாருங்களேன், 5 ஆகஸ்ட்டில் ஒரு ஹை போயிருக்கு, அதுக்கப்புறம் 6 ஆகஸ்ட்டில் ஒரு ஹை போயிருக்கு. இன்றைக்கி ஒன் ஹவர் கேண்டில் இந்த ரெண்டு ஹைக்கு மேலே முடிஞ்சிருக்காங்க. இந்த ரெண்டு ஹைக்கு மேலே முடிஞ்சிருக்கனால இன்றைக்கி பாசிட்டிவ் தான். திருப்பி கொஞ்சம் கீழே வந்தாலும் ரொம்ப கீழே வந்து முடியல, அதனால் இந்த பாசிட்டிவ் கண்டிப்பாக கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு தொடர்ந்து வரக்கூடிய 2-3 நாட்களில் இந்த 22 400 டச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் அடிக்கடி ட்ரெண்ட் லைன் போட்டு காமிக்கிறேன், அதுப்பயும் நான் போட்டு காமிக்கிறேன். சப்போர்ட் லெவல் எடுத்துருக்கு, அந்த சப்போர்ட் லெவல்லாம் பிரேக் பண்ணவே இல்லை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்த சப்போர்ட் லெவலே வந்து 21 700 தான், அங்கே வந்தாலும் மறுபடியும் பையிங் தான். இந்த டார்கெட் 22 400 அப்படிங்கிறது போயிட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்புகிற மாதிரி இருக்குது. ஒன் ஹவர் கேண்டில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 நாள், 5 ஆகஸ்ட் 6 ஆகஸ்டோடைய ஹையை கட் பண்ணி ஒன் ஹவர் கேண்டில் நல்லா புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் கூட ரெக்கவர் ஆயிடுச்சு வேகமாக, எவ்வளோ வேகமாக இறங்குச்சோ அவ்வளோ வேகமாக ரெக்கவர் ஆயிடுச்சு, ஏன்னா பையிங்கில் இருக்குது. எப்பயுமே ஓடியன் நெஸ்ட் அந்த மாதிரி இதை வந்து ரேட் பார்த்து பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் வந்து மூமெண்ட் தான் காட்டும், எவ்வளோ ஏறி இருக்கு இறங்கியிருக்குங்கிறத காட்டாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், ஏன்னா இன்றைக்கி ஸ்டாருங்கிற ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக்கு நல்லாவே ஏறி இருந்துச்சு, 16% ஏறி இருக்குது ஸ்டார் அப்படிங்கிற ஸ்டாக். இது வந்து ஃபார்மா கம்பெனி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 மினிட் கண்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நம்ம வந்து 529 நடக்கும்போது ஒருவேளை நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேலே ஏறிட்டு இறங்கிட்டு மறுபடியும் அந்த ஹையை கட் பண்ணுது பாருங்கள். இது வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் இறங்கிட்டு மறுபடியும் போகும்போது நீங்கள் வந்து இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்னென்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏறிட்டு இறங்கும்போது பை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 2 மணிக்கு கொஞ்சம் இறங்குச்சு ஆனால் மறுபடியும் மேலே போயிடுச்சு. அப்போ இது என்னென்னா அப் ட்ரெண்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். இப்போ இது ஏறி இருக்கு, கொஞ்சம் இறங்கும்போது நம்ம செல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே 12:30 ஏறின மார்க்கெட்டு கொஞ்சம் இறங்குச்சு, 2 மணி வரைக்கும் இறங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செல் பண்ணக்கூடாது. அது என்ன ட்ரெண்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா இது இறங்குறது வந்து மறுபடியும் ஏறுமா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இறங்குச்சுன்னா நீங்கள் வாங்கணும். அப் ட்ரெண்டில் இறங்குச்சுன்னா நீங்கள் வாங்கணும். டவுன் ட்ரெண்டில் ஏறுச்சுன்னா விற்கணும். அது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பண்ணுறது சரியாக இருக்கும். பிளாங்காக பண்ணும்பொழுது கண்டிப்பாக நான் வந்து நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா மார்க்கெட் இப்படி ஏறி இப்படி இறங்கும்போது நிறைய பேர் இந்த இடத்துல செல் பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல செல் பண்ணிடுறாங்க. ஆனால் இது வந்து என்ன ட்ரெண்ட் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பட்சத்தில் இறங்கும்போது இந்த இடத்துல செல் பண்ணாமல் மறுபடியும் பை பண்ணலாம், ஏன்னா இப்படி தான் போகும். அப்போ டவுன் ட்ரெண்டில் இறங்கிட்டு கொஞ்சம் ஏறும்போது இங்கே செல் பண்ணணும், இங்கே வந்து பை பண்ணணும். இது வந்து ட்ரெண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இறங்குறது மறுபடியும் ஏறப்போகுதா இல்லை மறுபடியும் கண்டினியூவாக இறங்க போகுதா அப்படின்னு தெரியும். மறுபடியும் ஏறுது, கொஞ்சம் இறங்கிருச்சு, இது கண்டினியூவாக இறங்குமா இல்லை இப்படி மறுபடியும் மேலே போகுமாங்கிறது உங்களுக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியும் போது மட்டும்தான் அது வந்து சாத்தியப்படும். இது மாதிரி நிறைய ஸ்டாக் கொஞ்சம் நிறைய ஏறிடும், கொஞ்சமாக இறங்கும், மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் ட்ரெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு, நாளைக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் மறுபடியும் இருக்குது. டெய்லி கேண்டில் பார்க்கலாம். நீங்கள் டெய்லி கேண்டில், 15 மினிட் கேண்டில், 1 ஹவர் கேண்டில், எல்லா கேண்டிலும் பார்க்கணும். மூவிங் ஆவரேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து டெய்லி கேண்டில் பார்க்குறோம், டெய்லி கேண்டில் பாருங்களேன், நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம், கரெக்டாக அதுக்குள்ளேயே தான் நடந்துகிட்டு இருக்குது, மேலே தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸில் அலுமினியம்
கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது டச் ஆகி தான் இருக்குது. போட்டுக்கலாம் அலுமினியம், அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து நான் ஒரு லெவல் சொல்லியிருந்தேன், அதுலேருந்து பெரிய மூமெண்ட் இல்லை. காலையில் அலுமினியத்தப்ப கண்டிப்பாக வாய்ஸ் கேட்டிருந்துருக்கோம், அதனால் வந்து காலையில் சொன்ன அந்த லெவல் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. காப்பர், காப்பர் பொறுத்த வரைக்கும் இது செல்லிங்கில் தான் இருக்குது. இப்போ எதுக்காக வந்து இப்போ மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று வேகமாக இறங்கியிருக்கு, நேற்று வேகமாக இறங்கினால அந்த லோவன்னு டச் பண்ணலை. இந்த லோவை டச் பண்ணலை இல்லைங்களா, அந்த லோவை டச் பண்ணுறதுக்கு தான் இப்போ போயிருக்கு. அந்த லோவை டச் பண்ணுறதுக்கு தான் போயிருக்கு, அதனால தான் இப்போ மேலே ஏறியிருக்கு. இது கண்டிப்பாக வந்து டவுன் ட்ரெண்டு தான். பை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 514 மேலே போனால் மட்டும்தான் பையிங். இப்போ ஏறி இருக்கிறது கொஞ்சமாக ஷார்ட் கவரிங், நேற்று வந்து ஷார்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா, இவ்வளோ வேகமாக இறங்கியிருக்கல, அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. இது டவுன் தான், கீழே தான் வர மாதிரி இருக்குது. குரானை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுனில் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு ஏறி அப்புறம் கீழே இறங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. எதனால் ஏறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கேண்டலுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா 3172 இது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வர்ற மாதிரி இருக்குது. ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. இங்கேயும் செல் பண்ணலாம், மேலே போனாலும் செல் பண்ணலாம், கீழே தான் வர மாதிரி இருக்குது. குருடாயில் பொறுத்த வரைக்கும், கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. மேலே வந்து போகிறது சாத்தியம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கீழே தான் வர மாதிரி இருக்குது, 54400 வரைக்கும் கீழே வர மாதிரி இருக்குது. 54400 வரைக்கும் கீழே வர மாதிரி இருக்குது. செல்லிங்கில் இருக்குது. லெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், 153.50 வரைக்கும் போயிட்டு கூட கீழே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பையிங்கில் தான் இருக்குது. ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 150-70, அதை கட் பண்ணால் வீக்கு. இப்போ ஏறிட்டு இருக்குது, 153.50 வரைக்கும் போயிட்டு கூட மறுபடியும் கீழே வர மாதிரி இருக்குது. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் கேஸு ஃபுல் பையிங்கில் தான் இருக்குது, பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் இறங்கும் போது நீங்கள் பை பண்ணுங்கள். நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் ஏறியிருக்கு, இங்கே கொஞ்சம் இறங்கிடுச்சு, இது இறங்கிட்டு ஏறியிருக்கு, மறுபடியும் இறங்குச்சு ஏறியிருக்கு, மறுபடியும் இறங்குச்சு ஏறியிருக்கு, மறுபடியும் இறங்குது, அப்போ மறுபடியும் ஏறத்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இது அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் இருக்கிறனால இறங்கி இறங்கி ஏறத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. 176 டார்கெட் நம்ம ஒரு நாலு நாளாகவே சொல்லிகிட்ருக்கோம், அது வரைக்கும் போக தான் சான்சஸ் இருக்குது. நிக்கல், நிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிக்கலை பொறுத்த வரைக்கும் 1 hour கேண்டில் பார்க்கலாம். 1 hour கேண்டில் வந்து எப்படி இருக்குன்னா, ஆயிரத்தி 70க்கு கீழே வீக், 1070க்கு கீழே வந்தால் வீக் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். இப்போ 1086 இருக்குது. பெரிய மூமெண்ட் இருக்கனால நம்ம வந்து பெரிய பாயிண்ட் தான் சொல்ல முடியுது. 1070 கீழே தான் வீக். சில்வர், சில்வர் பொறுத்த வரைக்கும் காலையில் நம்ம 71000 வரைக்கும் கீழே வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அது அப்படியே நின்றுட்டே இருக்குது. 71000 அப்படின்றது டவுன் சைடு வந்து டார்கெட்டாக இருக்குது. இப்போதைக்கு பையிங் இல்லை, பயங்க அப்படிங்கிறது இல்லை. 76000 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. 76000 போனாலும் நீங்கள் செல் பண்ணலாம். டவுன் சைடு வந்து 72000 வரைக்கும் குறைஞ்சபட்சம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ராங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 77க்கு மேலே தான் ஸ்ட்ராங். 76 போனாலும் நீங்கள் செல் பண்ணலாம், கீழே வர மாதிரி தான் இருக்குது. 77க்கு மேலே ஸ்ட்ராங்.
ஜிங்கை பொறுத்த வரைக்கும் காலையில் கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பையிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 190 ரூபா 80 பைசாவுக்கு மேலே தான் பையிங். இப்போதைக்கு வீக்காக தான் இருக்குது, மேலே போனாலும் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. 190 80க்கு மேலே பையிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.